அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இன்றைக்கி மார்ச் 28 சந்தை எப்படி முடிவு எப்படி ஆரம்பமாக போகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எஜெக்ஸ் நிஃப்டி வந்து மார்ச் கான்ட்ராக்ட் 17,166 வர்த்தகம் ஆகிட்டுருக்கு. இதுவே ஏப்ரல் கான்ட்ராக்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 17,224 வர்த்தகம் ஆகிட்டு. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 60 புள்ளிகள் மார்ச் கான்ட்ராக்ட்டுக்கும் ஏப்ரல் கான்ட்ராக்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கிறது. ஹேங்ஸாங் அண்டு நிக்கி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நிக்கி -300 புள்ளிகளும் ஹேங்ஸாங் -300 புள்ளிகளும் இருக்குது. நிக்கி மைனஸ் தாக்கம் இருக்கனால 1% இறக்கத்தில் அவங்க ஏஷியன் மார்க்கெட் இருக்குது. அப்போ ஏஷியன் மார்க்கெட் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கிறது. யூஎஸ் மார்க்கெட்டோட ஃபியூச்சர்ஸும் மைனஸில் தான் இப்போ இருக்கிறது. அப்போ சந்தை வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு மைனஸ் இப்போ 17,160 கிட்டத்தட்ட ஒரு 80 புள்ளிகள் நம்மளுக்கு மைனஸில் தான் ஓப்பனாகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அப்படி இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா சந்தை நேற்றைய ஹையுக்கும் நேற்றைய லோவுக்கும் இடைப்பட்ட இடத்துல தான் ஓப்பன் ஆக போதொழிய ஒரு பிரேக் அவுட் பண்ணி ஹையுக்கு மேலேயோ இல்லை லோவுக்கு கீழேயோ ஓப்பன் ஆகாமல் அந்த எல்லைக்குள்ளே தான் சந்தை வந்து ஓப்பன் ஆக போகிறது. அப்போ ஓப்பன் ஆன இடம் தான் நம்மளுக்கு இந்த திங்கட்கிழமை ஓப்பன் தான் ரொம்ப முக்கியம். இந்த ஓப்பனுக்கு மேலே நிலை பெறுகிறதா ஓப்பனுக்கு கீழே நிலை பெறுகிறதான்னு பாருங்கள். ஓப்பன் இப்போ இந்த ஓப்பன்லேருந்து ஒரு தினசரி ரேஞ்ச் அப்படிங்கிறது நம்மளுக்கு 200 புள்ளிகள் வேணும். 200 புள்ளிகளுக்கு உட்பட்டு தான் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கலாம். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து வாரத்தோட ரேஞ்சு இங்கிருந்து தான் ஆரம்பமாக போகுது. அப்போ அந்த இரண்டுமே நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ திங்கட்கிழமை ஓப்பன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கும். மார்க்கெட்டோட வால்டைல் ரேஞ்ச் அதாவது சந்தை வந்துட்டு ஒருமுக பயணம் ஆரம்பிக்கிறது இந்த இடத்துல இருந்தால் இருக்கணும். அப்போ இதற்குள் இருக்கிறவரை ஒருமுக பயணம் இருக்காது. அப்போ 17,015 17,355 வரை சந்தை வந்து வால்டைல் செஷனுக்குள்ளே தான் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதுவும் மிகைப்படுத்தின மதிப்பு ரொம்ப அதிகமாகவும் இருக்கிறது. ஸோ அதற்கு தகுந்த மாதிரி தான் வியாபாரம் இப்போ பயன்படுத்திக்கணும். அதே மாதிரி வைட் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 16,810 17,490 போகுது. சந்தையோட ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 17,304 17,403 17,558 சப்போர்ட் லெவல் 17,160 17,065 16,908 இருக்கும். பேங்க் நிஃப்டி பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு 34,991 36,060 அப்படிங்கிறது வந்துட்டு வால்டைல் ரேஞ்ச். 34,331 36,469 வரை நம்மளுக்கு பார்த்திங்கன்னா மார்க்கெட்டோடது வைட் ரேஞ்சாக இருக்கும். சப்போர்ட் லெவல் பார்த்திங்கன்னா 35,290 35,037 34,724 ரெசிஸ்டன்ஸ் லெவல் 35,920 36,095 36,364 இருக்கும். ஸோ சந்தையோட ரெசிஸ்டன்ஸ் அந்த சப்போர்ட்டை பார்த்துட்டு ரேஞ்ச் அப்போ பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து 500 புள்ளிகள் ரேஞ்ச் வேணும். அப்போ இதன் அடிப்படையில் எப்படி வர்த்தகம் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து அதற்கு தகுந்த மாதிரி அதுக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக்கை முடிந்தளவு இந்த ஷார்ட் ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக்கை மட்டும் வர்த்தகம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு எளிமையாக இருக்கும். இதற்குண்டான கட்டண பயிற்சி நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அது ஏப்ரல் 8 வந்துட்டு துவங்குகிறது. இதற்குண்டான கட்டண சலுகையும் இருக்குது, கட்டண நீட்டிப்பு சலுகையும் இருக்குது. இதில் எது வேணாலும் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். அதுக்கு வந்து 9842610908 என்ற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு அதன் விவரத்தையும் உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். நீங்கள் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் சப்போர்ட் பண்ணிச்சிங்கன்னா எங்களோட ரெஃபரல் அலைஸ் ப்ளூ நிறுவனம் ஜிபிள் நிறுவனத்தின் மூலமாக டிமேட் அக்கௌண்ட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதற்குண்டான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு எஸ்பிஜி ரியல் பொக்கிஷம்ங்கிற ஒரு யூடியூப் சேனல் நம்ம துவங்கியிருக்கிறோம். அதுக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்களோட சப்போர்ட்டை தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.